வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு மீனவர்களுக்காகவே ஒரு முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம் உங்களுக்கும் யாராச்சும் மீனவ நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனவர்கள் இயற்கையாகவே மரணம் அடைஞ்சாலோ இல்லை படகளை கவுந்து எதாச்சும் மீன் வளத்துறையிலேருந்து நிறைய உதவிகள் கிடைக்கும் ஏன்னா சமீபத்தில் என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க அவருக்கு நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டு பணம் வாங்கினேன் இதை நான் எப்படி பண்ணேன்றத தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துடுந்துச்சுன்னா நீங்களும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நம்ம மீன்வளத்துறையில் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியலை இந்த மாதிரி விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கோசந்தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை போடுறேன் நீங்கள் பார்க்குற இந்த நோட்டீஸில் தான் எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ உதவித்தொகை கிடைக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பயன்படுனாலும் பரவாயில்ல யாராச்சும் ரொம்ப ஏழைங்களாக இருப்பாங்க அவங்களுக்காவது தேவைப்படும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனேமே இறந்து போனவங்க மீன் வளர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கணும் நீங்கள் பார்க்குற இந்த ஃபார்ம் தான் அந்த உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் இதை வந்து ஃபில் பண்ணி இது கூட நிறைய டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் அதில் முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வள நலவாரிய அட்டை அதுக்கப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நோட்ரி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நம்மளோட பேங்க் புக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதோட அட்டாச் பண்ணி வச்சுக்கணும் இது கூடவே டெத் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் இந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் தெரியவா நான் பண்ணதுலேயே அந்த வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் நீங்கள் எங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக ஒரு நல்ல இ சேவை மையத்தையாக பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் விஓ பார்த்திங்கன்னா நீங்கள் அவர் வந்து உங்கள் அப்ரூவல் பண்ணி தாசில்தார் வரைக்கும் போயிட்டு அந்த வாரிஷ் சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு கிடைக்கும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக வாங்குவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கப்புறம் இந்த வாரிஷ் சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு நோட்ரி சர்டிஃபிகேட் வாங்கணும் அது வந்து பக்கத்தில் யாராச்சும் வக்கீல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அதை வந்து இருபது ரூபா பத்தத்தில் டைப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வக்கீல் யாராச்சும் இருந்தாங்கன்னா கிட்ட நோட்ரி சைன் வாங்கணும் நோட்ரிக்கும் தனியாக வக்கீல் இருப்பாங்க அதனால கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஊரில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஏடி ஆஃபீஸில் கிடைக்கும் அதாவது ஏடி ஆஃபீஸ்னா மீன் வளத்துறை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்க இல்லைனா உங்கள் ஊரில் இருக்க சொசைட்டி தலைவர்கிட்ட சொன்னால் கூட அவங்களே கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தால் ரெடி பண்ணி தருவோம் அதுலேயும் கொஞ்சம் சில நிறைய வேலைகள் இருக்குது அதை கரெக்டாக நம்ம செஞ்சு கரெக்டாக பண்ணனா கொஞ்சம் நிறைய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படலைனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்காச்சும் உபயோகப்படுற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அவங்க ஒரு உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக மரணம் அடைஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளே இதை அப்ளை பண்ணணும் இது வந்து எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்கள் தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா கூட அதை கூட பண்ணலாம் நீங்கள் அவங்க துறையில் உறுப்பினராக இருக்கணும் நல வாரியத்தில் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் மீனவ நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த விஷயத்தை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஷார்க் பைஸ் ஃபிஷிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இது போல் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்